பணி புறக்கணிப்பு தொடர்ந்து இயந்திர சாரதியுடைய பணி புறக்கணிப்பு அப்படின்னு சொல்லி பேசிக்கொண்டிருக்க பரவலாக பேசப்பட்டுக்கொண்டது. அது கைவிடப்பட்டதாக செய்தி ஒன்று வந்திருக்கிறது, வெளிவந்திருக்கிறது. ஆக சாத்தியமான கலந்துரையாடல்களை அடுத்து இந்த தொடர்ந்து இயந்திர சாரதிகள் முன்னெடுத்த பணி புறக்கணிப்பு நேற்று மாலை கைவிடப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மிரட்டி அடிபணியை வைத்ததாகவும் ஒரு செய்தி வெளியாகிறது. தெரியல, பணிக்கு வராதவர்கள் இனிமேல் வேலையிலிருந்து விலகியதாக எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டதற்கு பிறகு இந்த புறக்கணிப்பு கைவிடப்பட்டதாகவும் செய்திகள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. ஏனென்றா இந்த பணி புறக்கணிப்பை அடுத்து உங்களுக்கு தெரியும் இரண்டு உயிரிழப்புகள் சம்பவங்கள் பதிவாயிருந்தது. ஆக அதிவிசேட வர்த்தமானி ஒன்றும் வெளியிட வேண்டும் அப்படின்னு சொல்லியும் பேச்சுவார்த்தைகள் அடிபட்டிருந்தது. அதன் அடிப்படையில் வெளியிட்டாச்சு நம்ம, அதன் அடிப்படையில் இப்பொழுது இந்த பணி புறக்கணிப்பு கைவிடப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இன்று பல பாகங்களிலும் பலத்த மழையாம் இருந்ததன் கொழும்பு வந்து இறங்கினோடனே மழையோட தான் வந்து இறங்கினது அதிகாலையில். ஆனா யாழ்ப்பாணம் ஏன் இப்படி இருக்கோ தெரியல. ஒருவேளை நல்ல வகை இல்லையோ சொல்லுவாங்க, நல்லவங்க இருக்கிற இடத்துல மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நல்ல கந்தனுக்காக விட்டு பிடிக்கல. ஊர்ல இருக்க நல்லவன் பூரா கொழும்புல தான் இருக்க. ஆனா நேற்றைய தினம் இங்க செட்டியார் தெருவில் பணிபுரிகின்ற வர்த்தகர்கள், நிறைய வர்த்தகர்கள் இங்கே தொழில் புரிகிறவர்கள் தேருக்காக வந்திருந்தார்கள். ஆக எல்லாருமே இன்றைக்கு திரும்பிட்டாங்க. அந்த குழுந்தாக்கள் அங்க வந்திருந்தாங்க, மழை பெஞ்சிருக்கணும். அதுதானே, ஒருவேளை வரல போல. சரி, சிங்கப்பூர் ஜனாதிபதி பற்றி புதிதாக தெரிவு செய்யப்பட்ட சிங்கப்பூர் ஜனாதிபதி பற்றி கொஞ்ச நாட்களாக சமூக வலைதளங்களில் அதிகமாக பேசப்பட்ட ஒரு விஷயம் தான் இலங்கையர் அப்படின்னு. இலங்கையர் என்று சிங்கப்பூர் ஜனாதிபதியாக தர்மன் சண்முக ரத்னம் இன்றைய தினம் பதவியேற்க போறார் பிருந்தகன். ஆக அவர் வந்து இலங்கையை பூர்வீகமாக கொண்ட தமிழரான தர்மன் சண்முக ரத்னம் இன்று பதவியேற்க உள்ளதாக சொல்லப்படுகிறது. சிங்கப்பூரில் கடந்த முதலாம் தொகுதி இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் 70.4% வாக்குகளை பெற்று அவர் வெற்றி பெற்றிருந்தார். இதனையடுத்து சிங்கப்பூரின் 9வது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அவர் பதவியேற்க உள்ளார். ஜனாதிபதிக்கான பதவியேற்பு நிகழ்வுக்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அந்த நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. வாழ்த்துக்களை மீண்டும் சொல்கிறோம் அவருக்கு. சரி, அதாவது நம்ம நாட்டில் நிலைமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நாட்டில் மொத்த சனத்தொகையில 5% பிறப்பு சான்றிதழ் இல்லை அப்படின்னு சொல்லி உள்நாட்டு அலுவலர்கள் ராஜாங்க அமைச்சு தெரிவித்திருக்காங்க. பிறப்பு சான்றிதழை பெற்றுக் கொள்வதற்கு எதிர்வரும் காலங்களில் விசேட வேலை திட்டம் ஒன்று அமல்படுத்த இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது வரை பிறப்பு சான்றிதழ் இல்லாத 14,000 பேருக்கு நடமாடும் சேவை ஊடாக பிறப்பு சான்றிதழ்களை வழங்கியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த பிறப்பு சான்றிதழ் பற்றி பேசும்போது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. எனக்கு தெரிந்த ஒருவர், அவருக்கு 3 பிள்ளைகள் இருக்காங்க, 3 பேர குழந்தைகள் இருக்காங்க. அவருடைய பர்த் சர்டிபிகேட்ட சமீப காலமா ஏதோ ஒரு தேவைக்கு கொண்டு போய் காட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் தான் சொல்லிருக்காங்க, நீங்க ஆண் இல்ல பெண் அப்படின்னு சொல்லி. அவருடைய பர்த் சர்டிபிகேட்ல பெண் என்று குறிப்பிட்டு இப்ப அதை மாற்றத்துக்கு படாத பாடுபட்டதுக்காக அந்த முதியவர்.